இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் முதல் தேதி புனிதர் அனைவரின் பெருவிழாவை இன்று திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. எத்தனையோ புனிதர்களை, மறை சாட்சிகளை, கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்தவர்களை எல்லாம் நாள் குறித்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நிலைகளிலே நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர்களின் அந்த மறை சாட்சியத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆனால் எத்தனையோ புனிதர்கள் இடம்பெறாமல் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆக திரு அவையின் முதல் நூற்றாண்டுகளில கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த மக்களை, வேத சாட்சிகளை நாம் நினைவு கூறும் நாள் இது. மூச்சத்தில் இருக்கும் அனைத்து புனிதர்களையும் நினைவு கூறும் நாள். இவர்களெல்லாம் புனித பட்டம் பெறாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்காக உயிர்நீத்தவர்கள், கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகுக்கு கொடுத்தவர்கள், கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்த்து கொள்ளப்பட்ட மக்கள், அதற்காகவே தங்கள் வாழ்வை, உயிரை இழந்தவர்கள் இன்று மோட்சத்தில் இருக்கிறார்கள் என்ற உணர் நிலைகளை தான் அத்தனை புனிதர்களை நினைவு கூர்ந்து இந்த புனிதர் அனைவரின் பெருவிழா என்று இந்த நவம்பர் மாதம் முதல் தேதியை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய முதல் வாசகம், கிறிஸ்துவுக்காக வாழும் மக்கள் எவ்வாறு கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், கிறிஸ்து தரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள், அவர்களெல்லாம் முத்திரையிட்டு காக்கப்படுகின்றார்கள் என்ற நிலையிலே திரு வழிபாட்டு நூல் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து மென்மையாக்கி கொண்டவர்கள் இவர்களெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்காக கிறிஸ்து, ஆக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எது? நம் ஆண்டவர் இயேசுதான் செம்மறியான ஆட்டுக்குட்டி. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தம் தான் நமக்கு மீட்பு. ஆக நம்முடைய ஆடைகள் எல்லாம் வெண்மையாக இருக்கின்றன, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கப்பட்டன என்றால் கிறிஸ்து இயேசு நமக்கு அளித்த அந்த மீட்பால் நாமெல்லாம் நிலை வாழ்வுக்குரியவர்களானோம், நிலை வாழ்வு பெற்றோம் என்பதுதான். அதனை தொடர்ந்ததாகவே இன்றைய இரண்டாம் வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கடவுள் எத்துணை அன்பு நம்மிடம் கொண்டிருக்கிறார், எவ்வாறெல்லாம் அவர் அன்பு கொண்டிருக்கிறார் சொல்லுங்க பாருங்க. நாம் கடவுளின் மக்களாகவே அழைக்கப்படுகிறோம். ஒன்று, கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். இரண்டு, மூன்றாவது, நாம் கடவுளின் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். நாம் அவரை போல் இருப்போம், நாம் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் என்ற ஐந்து நிலைகளிலே சொல்லி இறுதியாக இனிமேல் நாம் எத்தன்மையவராக இருப்போம், எத்தன்மையவராக இருப்போம், நாம் அவரை போலவே, அவர் இருப்பது போலவே அவரை காண்போம். அதுதான் நிலை வாழ்வு, அதுதான் முடிவில்லாத வாழ்வு. அதனை நோக்கி தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஒரு விசுவாச பயண வாழ்வாக சென்று கொண்டிருக்கிறது. We are pilgrimage on this earth. And this pilgrimage ends in getting an eternal life that God promises in Christ, through Christ, in Christ and through Christ. So, கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொள்ளும் அந்த முடிவில்லா நிலை வாழ்வுதான் நம்முடைய விசுவாச பயணத்தினுடைய நிறைவு. அதைத்தான் நாம் பெறுவோம். ஆக எத்தமை, ஆக கிறிஸ்து இயேசுவால் ஈர்த்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவால் மீட்பு பெற்ற மக்கள் நாம் அனைவரும் முடிவில்லாத வாழ்வை பெறுவோம் என்ற இன்றைய அந்த புனிதர் அனைவரினுடைய பெருவிழாவிலே திரு அவை நமக்கு இந்த செய்தியும் கொடுக்கின்றது. நற்செய்தி வாசகம், ஆண்டவர் இயேசுனுடைய மழை பொழிவாக அமைந்திருக்கிறது. நான் அதிலிருந்து பெற்றுக்கொண்ட எளிய மனத்தோர் பெயர்வற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது, துயருவோர் பெயர்வற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர், கனி உடையோர் பெயர்வற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். இந்த நிலையிலே ஆண்டவருடைய அந்த மழை பொழிவானது பல்வேறு உண்மைகளை எடுத்து காட்டுகிறது. நான் ஆறு நிலைகளிலே புரிந்து கொள்ளுகிறேன் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. முதலாவது, நாம் கடவுளின் கட்டளைகளை அனுசரித்து நடக்க வேண்டும். இரண்டாவது, எளிய மனத்தோராய், எளியவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்மிடம் சாந்த குணம், அமைதி, பொறுமை இருக்க வேண்டும். நான்காவதாக, வேதனையிலும் பொறுமை கொண்டு நீதி, அனுதாபம், கற்பு, கடமை உணர்வு கொண்டு நாம் வாழ வேண்டும். ஐந்தாவதாக, துன்பத்தில் சகிப்பு என்பதும் ஒரு புண்ணியமாக நாம்
அனுசரிக்க வேண்டும். நிச்சயம் நாம் துன்பங்களை எல்லாம் சந்திப்போம், ஆனால் கிறிஸ்து இயேசுவில் அதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அதை ஒரு புண்ணியமாகவே என்ன வேண்டும், புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லுவாங்கல்ல வாழ்வில். அதுபோல ஆறாவதாக நமது உழைப்பு பிரச்சனைகளை எல்லாம் இயேசுவிடமே கொடுத்து விட்டு அவரிடமே நாம் இளைப்பாறுதல் தேட வேண்டும். அவரிடமே இளைப்பாறுதல் தேட வேண்டும். நல்லா என் நான் என் ஆடுகள் நீங்கள் நான் உங்களை அறிவேன் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறாரே. யோவான செய்தி 10 அதிகாரத்தில், அதே போல மத்தேயுன செய்தி 17 அதிகாரத்தில், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் தருவேன், என் சுமை எளிதாய் உள்ளது, என் முகம் அழுத்தாது என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறாரே. ஆக நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நாம் இயேசுவிடம் கொடுத்து விட்டு அவரிடமே நாம் இளைப்பாறுதல் காண வேண்டும் என்ற இந்த 6 நிலைகளில்தான் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இயேசுவினுடைய மலைப்பொழிவானது நமக்கு அமைந்திருக்கிறது. அகத்தகைய ஒரு நிலையிலே இறைவனை காணவும் இறைவனின் கட்டளைகளை அனுசரித்து மகிழவும் எளியவர்களாய் வாழவும் சாந்த குணம் பொறுமை உடையவர்களாய் நீதி நேர்மை உண்மையை வெளிப்படுத்துபவர்களாய் துன்பத்தில் சகிப்புத்தன்மை உடையவர்களாய் பிரச்சனைகளை இறைவனிடமே கொடுத்து விட்டு அவர் கொடுக்கின்ற இளைப்பாறுதலை தேடுபவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நற்செய்தியின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு வாழ ஜெபிப்போம். அனைத்து புனிதர்களின் பெருவிழாவில் நாமும் மகிழ்ந்து அந்த புனிதர்களின் இயேசுவில் கண்ட அந்த மாட்சியை நாமும் மாட்சிப்படுத்தி நாமும் அந்த புனிதர்களின் கூட்டத்தில் ஒருவராக வேண்டும். இறை மாட்சியை கண்டு மகிழ வேண்டும். இறைவனை முகமுகமாக கண்டு தரிசிக்கும் அந்த பேற்றினை நிலை வாழ்வை கண்டடைய வேண்டும். அதற்கு இறைவனின் ஆசீர் வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இத்திருப்பலியில் ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். ஆமென்.